வணக்கம் மக்களே, திரும்பவும் டீனாக் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது இந்த பொருளுங்க. இதுக்கு பேர் கார் பாம்ப், கார் ஃப்ரெஷ்னஸ் பாம்ப், ஏசி சிஸ்டம் ரீசர்க்குலேட்டர், ஏசி சிஸ்டம் ஃப்ரெஷ்னர், இந்த மாதிரி பல பேர் இருக்குங்க. இது எல்லாமே ஒரு மார்க்கெட்டிங் பேர், எல்லாம் ஒரே ப்ராடக்ட் தாங்க. மார்க்கெட்டிங்கில் வேறு வேறு பேரில் கூப்பிடுவாங்க, அதனால தான் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேணாம், ஒரே பொருள் தாங்க இது. ஸோ இதை வந்து கார் பாம்ப் நம்ம சிம்பிளாக வச்சுப்போம், கார் ஃப்ரெஷ்னஸ் பாம்ப். வண்டியில் தம் அடிக்கிறீங்க, இல்லை வண்டியில் தண்ணி அடிக்கிறீங்க, சாப்பாடு சாப்பிட்றீங்க, இல்லை இந்த பழைய ஷூ சாக்ஸுடைய துர்நாற்றம் வருது, இல்லைன்னா மழை டயத்தில் நிறைய பேர் உள்ளே வராங்க, ஷூ செருப்பெல்லாம் ஈரமாக அதை போட்டு உள்ளே வந்தாங்க, இல்லை துணியே நனைஞ்சு போச்சு, அதை வச்சு சீட்டில் உட்காந்தாங்கன்னா ஒரு மாதிரி அந்த ஸ்மெல் வரும் இல்லைங்களா, அந்த துர்நாற்றத்தெல்லாம் எடுக்கக்கூடிய பொருள் தான் இது. நம்ம சாதாரண கார் பர்ஃப்யூம் பார்த்தோன்னா கேபினை மட்டும்தான் சுத்தப்படுத்தும், அதில் இருக்கிற அதுக்கு கொஞ்சம் ஸ்மெல் கொடுக்கும். இது என்னென்னா நம்ம ஏசி சிஸ்டத்தோடு கலந்து ஃபுல் அந்த உள்ளே இருக்கிற டியூபிங், காற்று அடிக்கிறது எல்லாமே ஃப்ரெஷ் பண்ணி விட்டுரும். அந்த தம் ஸ்மெல்லு, தண்ணி ஸ்மெல்லு, அது எல்லாமே இது எடுத்து ஓட்டும். ஆனால் இதை நம்ம வந்து ஒரு முறை தான் பயன்படுத்த முடியும். நம்ம சாதாரண கார் பர்ஃப்யூம் மாதிரி திரும்பவும் திரும்பவும் பயன்படுத்த முடியாது. ஒரு முறை பயன்படுத்தினோன்னா முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், தூக்கி தான் போடணும். சரிங்களா, வாங்க வீடியோ, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம், பார்ப்போம் இந்த பொருளை எப்படி பயன்படுத்தணும்னு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.